ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வேறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கை வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்காக என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இந்த டாப்பிக்கை வந்து எடுக்க போகிறாரு. ஸோ அவர் உங்களுக்கு புரிகிற மாதிரி மிகவும் எளிமையான தமிழில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், இப்போ நம்ம வந்து சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவரில் வந்து ரிசீவரை பற்றி நம்ம டெக்னிக்கல் எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி நான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர் வந்து எதுக்காக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா, எதோட ட்ராபேக்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, டியூன்ட் ரேடியோ ஃப்ரீக்குவென்சி ரிசீவரோட ட்ராபேக்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர் நம்ம யூஸ் பண்ணுறோம். டியூன்டு ரேடியோ ஃப்ரீக்குவென்சியோட ட்ராபேக்ஸ் என்னென்னா, அதாவது செலக்டிவிட்டி ஆஃப் த ரிசீவர் வந்து புவராக இருக்கும். அதனால் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர். அடுத்து இந்த சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவரோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்ப்போம். இது நமக்கு டெக்னிக்கல் எக்ஸாம் கொஸ்டினில் எப்படி இருக்கும்னா, அதோட ஏதாவது அட்வான்டேஜஸ் கொடுத்து ஏதாவது ஒன்று வந்து தப்பாக ஏதாவது கொடுத்துட்டு அதை எதா எதுன்னு செலக்ட் பண்ண சொல்லலாம். இல்லைன்னா எந்த இது அட்வான்டேஜ்னு கூட கேட்கலாம். ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, ரிஜெக்ட் த இமேஜ் ஃப்ரீக்குவென்சி. அதான் மெயின் ரீசன், மெயின் அந்த ரீசனுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஃபில்ட்ரிங், நெக்ஸ்ட்டு ஆம்பிளிஃபிகேஷன், அடுத்து கேரியர் ஃப்ரீக்குவென்சி டியூனிங். அதே மாதிரி இது இட் ஆஃபர்ஸ் பெஸ்ட் ஸ்டெபிலிட்டியை நமக்கு ப்ரொவைட் பண்ணும். இதான் மெயின் அட்வான்டேஜஸ். அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து சில நேரம் இதோட பிளாக் டயராம் வந்து கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். சில நேரம் என்ன பண்ணணும்னா, இந்த பிளாக் டயராமை அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க, டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க. பிளாக்கில் உள்ள டிவைஸஸை கொடுத்துட்டு அதில் எந்த டிவைஸ் வந்து ஏதாவது மிஸ்மேட்சாக ஏதாவது கொடுத்துட்டு அதை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ அதோட என்னென்ன பிளாக்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டனா ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட் வந்து ப்ரீ செலக்டா. சில இது சில டைம் இது யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, கொஸ்டின் சாய்ஸில் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆண்டனா, நெக்ஸ்ட் ப்ரீ செலக்டர், அடுத்து ஆர்எஃப் ஆம்பிளிஃபையர், அடுத்து மிக்சர். மிக்சருக்கு வந்து நமக்கு ஒரு இன்புட் ஒன்று அனதர் இன்புட் ஒன்று அப்ளை பண்ணியிருப்போம், அதான் லோக்கல் ஆசிலேட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஎஃப் ஆம்பிளிஃபையர், நெக்ஸ்ட்டு ஏஎம் டிடெக்டர். நெக்ஸ்ட் ஏஎம் டிடெக்டர் இஸ் ஃபாலோடு பை ஏஎஃப் ஆம்பிளிஃபையர், நெக்ஸ்ட்டு பவர் ஆம்பிளிஃபையர், ஃபைனல் இஸ் லவுட் ஸ்பீக்கர். நெக்ஸ்ட்டு வந்து அதில் இம்பார்ட்டன்ட் பிளாக், அந்த பிளாக்கில் இருக்கிறதுல என்ன தேரி கொஸ்டின் வந்து டெக்னிக்கல் எக்ஸாமில் இருந்துச்சுங்கிறத மட்டும் நான் சொல்ல போகிறேன். இப்போ இது சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர் இமேஜ் ஃப்ரீக்குவென்சியை வந்து ரிஜெக்ட் பண்ண யூஸ் பண்ணுறோம், மெயின் கான்செப்டாக தான். இப்போ இல்லை, இமேஜ் ஃப்ரீக்குவென்சிங்கிறது வந்து என்ன ரெஸ்பான்ஸ்னால், ஸ்பூரியர் ரெஸ்பான்ஸ், ஸ்பூரியஸ் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவோம். ஸ்பூரியஸ் ரெஸ்பான்ஸ்னால் ஒரு போலியான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக இருக்க ஆர்எஃப் ஆம்பிளிஃபையரை பற்றி பார்க்குறோம். அதாவது ப்ரீ செலக்டர் தான் ஃபஸ்ட்டு. ப்ரீ செலக்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, செலக்ட் த பர்டிகுலர் ஃப்ரீக்குவென்சி செலக்ட் பண்ண யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் அது வந்து கொஸ்டினில் இருந்தாலோ அல்லது நீங்கள் யூஸ் பண்ணுற புக்கில் அந்த ப்ரீ செலக்டர் டயக்ராம் இருந்தாலோ அந்த பிளாக் இருந்தாலோ. அடுத்து வந்து ஆர்எஃப் ஆம்பிளிஃபையர். ஆர்எஃப் ஆம்பிளிஃபையரோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா, ஆர்எஃப் ஆம்பிளிஃபையருக்கு மூணு பாயிண்ட், ரிஜெக்ட் த இமேஜ் ஃப்ரீக்குவென்சி. நெக்ஸ்ட்டு இது வந்து இம்ப்ரூவ்ஸ் தி ரிஜெக்ஷன் ஆஃப் த இமேஜ் ஃப்ரீக்குவென்சி. நெக்ஸ்ட்டு அதை இம்ப்ரூவும் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இம்ப்ரூவ்ஸ் தி சென்சிட்டிவிட்டி ஆஃப் த ரிசீவர். நெக்ஸ்ட்டு வந்து மிக்சர். மிக்சர் வந்து என்ன சொல்லணும்னா, ஃப்ரீக்குவென்சி கன்வர்ஷன் ஆர் ஃப்ரீக்குவென்சி டிரான்ஸ்லேஷன். இப்போ வந்து மிக்சரில் வந்து ரெண்டு இன்புட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி வருது. ஒன்று வந்து எஃப்எஸ், எஃப்எஸ் எஃப்எஸ்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், அல்லது எஃப்சினாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லோக்கல் ஆசிலேட்டர்லேருந்து கிடைக்கிற ஃப்ரீக்குவென்சி எஃப்எல்னு எடுக்கிறோம். மிக்சரோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னா, சம் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி டிஃப்ரென்ஸ் ஆஃப் த இன்கமிங் ஃப்ரீக்குவென்சி இருக்கும். தட் இஸ் எஃப்எல் ப்ளஸ் ஆர் மைனஸ் எஃப்எஸ் இருக்கும். எஃப்எல்ங்கிறது லோக்கல் ஆசிலேட்டர் ஃப்ரீக்குவென்சி, எஃப்எஸ்ங்கிறது அவுட்புட் ஆஃப் ஆர்எஃப் ஆம்பிளிஃபேர் ஃப்ரீக்குவென்சி. நெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஐஎஃப் ஆம்பிளிஃபேர். இந்த ஐஎஃப் ஆம்பிளிஃபேருக்கு பிஃபோராகவே நம்ம இமேஜ் ஃப்ரீக்குவென்சி ரிஜெக்ஷன் வந்து முடிஞ்சிடும். அதாவது இந்த இமேஜ் ஃப்ரீக்குவென்சி இஸ் ஃப்ரீக்குவென்சி ரிஜெக்ஷன் இஸ் டன் இன் பிஃபோர் த ஐஎஃப் ஆம்பிளிஃபேர். அதுக்கப்புறம் நம்மளால் பண்ண முடியாது. அதனால் பிஃபோர் த ஐஎஃப் ஆம்பிளிஃபேர் முன்னாடியே நம்ம இமேஜ் ஃப்ரீக்குவென்சியை ரிஜெக்ட் பண்ணிடுறோம். இதோட அவுட்புட் வந்து அவுட்புட் ஆஃப் த ஐஎஃப் ஆம்பிளிஃபேர்னா இன்டர்மீடியட் ஃப்ரீக்குவென்சி ஆம்பிளிஃபேர். இதோட அவுட்புட் என்ன இருக்குன்னா, எஃப்ஐஎஃப் ஈக்குவல் டு எஃப்எல் மைனஸ் எஃப்எஸ். எஃப்எஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எஃப்சினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட அவுட்புட் வந்து என்னென்னா, டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். அதாவது எஃப்ஐஎஃப் ஈக்குவல் டு எஃப்எல் மைனஸ் எஃப்எஸ். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஐஎஃப் ஆம்பிளிஃபேருங்கிறது வந்து நேரோ பேண்ட் ஆம்பிளிஃபேர். இதில் வந்து டபுள் டியூன்ட் ஆம்பிளிஃபேரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஐஎஃப் ஆம்பிளிஃபேரோட ஃப்ரீக்குவென்சி ரேஞ்ச் வந்து ஏஎம்க்கு தனியாக, எஃப்எம்க்கு தனியாக. அதை நம்ம வந்து கொஸ்டினில் கொடுத்துருந்தா ஓகே, கொடுக்கலனாலும்
அதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சில நேரம் அந்த வேல்யூஸே நமக்கு வந்து க்வெஸ்சனில் இருக்கலாம். ஏஎம்கோட இன்டர்மீடியட் ஃப்ரீக்குவன்சி வேல்யூ என்னென்னா 455 கிலோஹெர்ட்ஸ், எஃப்எம்மோட இன்டர்மீடியட் ஃப்ரீக்குவன்சி வேல்யூ என்னென்னா 10.7 மெகாஹெர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் கெயின் கண்ட்ரோல். ஆட்டோமேட்டிக் கெயின் கண்ட்ரோலோட இன்னொரு நேம் வந்து வேரியபிள் கெயின் ஆம்பிளிஃபையர். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்லாம் எந்த மாதிரிலாம் கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு வந்து மெயினாக ஒரு 4 ஃபார்முலா மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். ஃபஸ்ட்டு வந்து த அவுட்புட் ஆஃப் த ஐஎஃப் ஆம்பிளிஃபையர் ஸ்டேஜ் ஃப்ரீக்குவன்சி, அதாவது தட் இஸ் எஃப்ஐஎஃப். எஃப்ஐஎஃப் ஈக்குவல் டு எஃப்எல் மைனஸ் எஃப்எஸ். எஃப்எல் வந்து லோக்கல் ஆசிலேட்டர் ஃப்ரீக்குவன்சி, எஃப்எஸ் வந்து ஆர்எஃப் ஆம்பிளிஃபையர் ஆர் டியூன் ஆர்எஃப் ஆம்பிளிஃபையர் ஃப்ரீக்குவன்சி. நெக்ஸ்ட் ஃபார்முலா வந்து இமேஜ் ஃப்ரீக்குவன்சி. இமேஜ் ஃப்ரீக்குவன்சியோட ஃபார்முலா என்னென்னா எஃப்ஐஎம் ஈக்குவல் டு எஃப்எஸ் ப்ளஸ் 2FIF. தேர்டு ஃபார்முலா வந்து டியூனிங் ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ இதோட டியூனிங் ரேஷியோ ஃபார்முலா என்னென்னா ரேஷியோ ஆஃப் லோக்கல் ஆசிலேட்டர் மேக்ஸிமம் ஃப்ரீக்குவன்சி டு தி லோக்கல் ஆசிலேட்டர் மினிமம் ஃப்ரீக்குவன்சி. லோக்கல் ஆசிலேட்டர் மேக்ஸிமம் ஃப்ரீக்குவன்சி எப்படி கேல்குலேட் பண்ணுவோன்னா, இப்போ ஃப்ரீக்குவன்சி எஃப்எஸ் வேல்யூ வந்து ரெண்டு விதமாக கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு 350 கிலோஹெர்ட்ஸ் டு 400 கிலோஹெர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ 350ங்கிறது வந்து நமக்கு வந்து 350 கிலோஹெர்ட்ஸ் வந்து எஃப்எஸ் மினிமம், 400 கிலோஹெர்ட்ஸ் வந்து எஃப்எஸ் மேக்ஸிமம். அப்போ எஃப்எல்ஓ மேக்ஸிமம் எப்படி கேல்குலேட் பண்ணுன்னா எஃப்எஸ் மேக்ஸ் ப்ளஸ் எஃப்ஐஎஃப். நெக்ஸ்ட் எஃப்எல்ஓ மினிமம் எப்படி கேல்குலேட் பண்ணுன்னா எஃப்எஸ் மினிமம் ப்ளஸ் எஃப்ஐஎஃப். சம்டைம்ஸ் வந்து என்னென்னா எஃப்ஐஎஃப் ஈக்குவல் டு எஃப்எல் மைனஸ் எஃப்எஸ்னு ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்க்குறோம். இதில் வந்து சம்டைம்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எஃப்ஐஎஃப்பும் எஃப்எஸ்ஸும் கொடுத்து எஃப்எல் கேட்பாங்க, அல்லது எஃப்எல்லும் எஃப்எஸ்ஸும் கொடுத்து எஃப்ஐஎஃப் கேட்பாங்க, அல்லது எஃப்ஐஎஃப்பும் எஃப்எல்லும் கொடுத்து எஃப்எஸ் கேட்பாங்க. அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஃபார்மெட்டை மாற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து காட்பேண்டுங்கிற ஒரு ஃபார்முலா தெரியணும். காட்பேண்ட், அதாவது காட்பேண்டுங்கிறது என்னென்னா ஒரு 2 சக்சஸிவ் சாம்பிள் ஆர் 2 சக்சஸிவ் சிக்னலுக்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸ், அதை இடையில உள்ள கேப்பை தான் நம்ம காட்பேண்டுன்னு சொல்கிறோம். அது எப்படி கேல்குலேட் பண்ணுன்னா எஃப்எஸ் மைனஸ் எஃப்எம். நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவே கேட்பாங்க. அந்த ஃபார்முலா வந்து என்னென்னா இமேஜ் ஃப்ரீக்குவன்சி ரிஜெக்ஷன் ரேஷியோ, தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு குவாலிட்டி ஃபேக்டர் வச்சு கேட்பாங்க. அதுக்கு வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் Q இன்ட்டு எஃப்ஐஎம் டிவைடட் பை எஃப்எஸ் மைனஸ் எஃப்எஸ் பை எஃப்ஐஎம் த ஹோல் ஸ்கொயர். இந்த 5 ஃபார்முலாவில் இருந்தால் குவஸ்டின்ஸ் இருக்கும். மெயின் ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு 3 ஃபார்முலாஸ் தான். So if you like this video, like us, share with your friends and subscribe us. Don't forget to click the bell icon. Thank you.